மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் மூலம் கிராமங்களின் வளர்ச்சியை உறுதி செய்யும் சூழலை மத்திய அரசு தொடர்ந்து உருவாக்கி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுயசார்பு மகளிர் மாநாட்டில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று மகளிர் சுயஉதவிக் குழுவினுடன் கலந்துரையாடிய போது இதனை தெரிவித்தார். மகளிர் பங்களிப்புடன் செழிப்புமிக்க கிராமங்களை உருவாக்கிட மத்திய அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்கிறது என்று அவர் கூறினார். சுய உதவிக் குழுக்களின் பங்கினை பாராட்டிய பிரதமர் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சுய உதவிக் குழுக்கள் மூலம் நாட்டு மக்களுக்கு மகளிர் ஆற்றிய பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். முகக்கவசங்கள், கிருமி நாசினி வழங்குதல், தேவைப்படுவோருக்கு உணவு விநியோகம், விழிப்புணர்வு பணிகள் என சுய உதவிக் குழுக்களின் பங்களிப்பு எண்ணிலடங்காதவை, பாராட்டுக்குரியவை என்றார் அவர். தற்போது நாட்டின் ஒவ்வொரு கிராமத்திலும் சுய உதவிக் குழுக்களை உருவாக்க மத்திய அரசு தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாக தெரிவித்தார். பெண் ஒருவர் அதிகாரம் பெறும்போது அவர் சார்ந்த குடும்பம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாடும் முன்னேற்றமடைய செய்யும் என அவர் தெரிவித்தார். பெண்கள் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். மகிளாவும் மே உத்யம்சீலதா கா தாயரா படானே கே லியே ஆத்மநிர்பர் பாரத் கே சங்கல்ப மே அதிக பாகிதாரி கே லியே आज बड़ी आर्थिक मदद जारी की गई है। फूड प्रोसेसिंग से जुड़े उद्यम हो, महिला किसान उत्पादक संघ हो या फिर दूसरे सेल्फ हेल्प ग्रुप, बहनों के ऐसे लाखों समूहों के लिए 1600 करोड़ रुपए से अधिक राशि भेजी गई है। रक्षाबंधन से पहले जारी इस राशि से करोड़ों बहनों के जीवन में खुशियां आए, आपका कामकाज फले फूले, इसके लिए आपको मेरी बहुत बहुत शुभकामनाएं। நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் உள்ள மகளிர் சுயஉதவிக் குழு உறுப்பினர்களின் சாதனைகள் குறித்த தொகுப்பு மற்றும் விவசாய வாழ்வாதாரத்தை ஒருங்கிணைப்பது தொடர்பான கையேட்டையும் பிரதமர் வெளியிட்டார். 400,000 மேற்பட்ட சுயஉதவிக் குழுக்களுக்கு மூலதன ஆதார நிதியாக 1,625 கோடி ரூபாயை பிரதமர் விடுவித்தார். பிரதமரின் குறு உணவு பதப்படுத்துதல் நிறுவனங்கள் திட்டத்தின் கீழ் 7,500 சுயஉதவிக் குழு உறுப்பினர்களுக்கு 25 கோடி ரூபாய் ஆதார நிதியையும் அவர் வழங்கினார்.